ப்ரைஸ் லார்ட் சர்ச். இந்த மிட் வீக் சர்வீஸ்க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சில மணி நேரம் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிற ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. அனுதினமும் உங்களோட வார்த்தையை கொண்டு எங்களை நீங்கள் சுத்திகரிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அதுதான் இன்றைக்கி நம்ம ஜெபமாக இருக்க போது சொல்லுங்க ஆண்டவரே, லெட் யுவர் வேர்ட் வாஷ் அஸ் ஓ காட், லெட் யுவர் வேர்ட் கிளென்ஸ் அஸ் ஓ ஃபாதர். அனுதினமும் அவருடைய ரத்தம் நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, உங்கள் கரத்தை நான் என்னை தர்றேன் இயேசுவே. நீங்கள் என்ன ஆண்டவரே சுத்தப்படுத்துங்க. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றும் ஆண்டவர் எங்கள் கரத்தில் கொடுக்குறோம் இயேசுவே.
வழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சொன்னீரல்லாமல் ஆண்டவரே நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திடையலே சிற்றிலே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருந்தே நீரின்றி நீரின்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திடையே வசனத்தை நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்களை சுத்திகரிக்க முடிய ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே நீங்கள் புதுப்பீங்க இயேசுவே. கிறிஸ்துவுக்குரிய எண்ணங்களை எங்களுக்கு நீங்கள் தர முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. அறியாமையிலிருந்து எங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க இயேசுவே. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரே ஒரு புதிய பலனால் எங்களை நீங்கள் நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மாறாத இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். பலிபீடத்தில் நம்ம நம்மளை அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும் முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும்.
See, the life of surrender is a life of blessing. In arumiyana oru paadal illaya, arumiyana oru aaradhana neram. So innikku indha midweek service la ungala sandhikkiradhula na sandosha padren. So nichayama innikku live chat la gather aayirukra ovvorthar mali oru visheshatha oru blessing kaga na jabam pandren. Namu oru special ana series la irukrom. Indha kaala kattathukku yetra mari aandrude vaarthai namu petrukondirukrom. Enan pathina பஞ்சகாலத்தில் கூட நம்மளால் செழிக்க முடியும், நம்மளால் நல்லா வாழ முடியும் அப்படின்றத தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். வி கேன் ஃப்ளரிஷ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ சிவியர் ஃபெமைன். ஆமென். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, இன்னைக்கு அதோடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். டுடே இஸ் த கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் சீரீஸ். ஏழாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொத்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சின்ன ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆனால் நம்ம சீரீஸ் இன்னைக்கு நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றதுனால, இதுக்கு முன்னாடி பார்த்த ஆறு சத்தியங்களையும் ஆறு வாரங்களுடைய சத்தியங்களை சின்னதான ஒரு ரீகேப் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஒரு சீரீஸ் முடியும் போது அதனால் ஒரு சில விஷயங்களை நான் ரிவைஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே. ஸோ ஜெனசிஸ் 26ல நம்ம இருக்கிறோம். எப்படி ஜெனசிஸ் 26ல ஈசாக்கு ஒரு பஞ்சகாலத்தில் இருந்தபோது கர்த்தர் அவனை மெதுவாக வழி நடத்தி அவன் மகா பெரியவனாக பெரிய அளவில் ஒரு ஐஸ்வர்யவானாக மாறுறதுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணாருன்றதுலேருந்து தான் நம்ம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வரோம். சரியா? முதலாவது ஜெனசிஸ் 26ல தேவன் ஈசாக்குக்கு பஞ்சகாலத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஸோ அதை தான் நம்ம முதல் வாரம் நம்ம பார்த்தோம். சி, வாட் எவர் இட் இஸ் இன் யுவர் லைஃப், வாட் எவர் சிச்சுவேஷன் யூ மைட் பி இன், ஆல் யூ நீட் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் காட். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன நிலைமையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தேடுறவனுக்கு பதில் கிடைக்கும். அவன் செழிப்பாகிறதுக்கான வழியை அதுலேருந்து அவன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூ நீட் அ வேர்ட் ஃப்ரம் காட் வாட் எவர் யுவர் சிச்சுவேஷன் இஸ். ஆமென். வாட் எவர் யுவர் சிச்சுவேஷன் இஸ். பைபிளில் ஒரு இந்த வசனம் வந்து இது இருக்கிற பகுதி எங்கேருந்து நம்ம எடுத்தோன்னு நம்ம பார்த்தோம்னா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேசேஜ்லேருந்து எடுத்திருப்போம். ஆனால் இந்த வசனம் ரொம்ப ஆறுதலான வசனம். நம்ம எல்லாரும் ஜோப் சாப்டர் 14:9 வரலாம். யோபு 14:6 அதுடைய இங்கிலீஷ் பைபிளில் 9th verse இருக்கும். நான் தமிழ் பைபிளில் நான் 7th verse நான் படிக்கிறேன். எல்லோரும் கவனிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நான் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், கவனிங்க, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு மரம் வெட்டப்பட்டுட்டா கூட அதுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மரத்துடைய வேர்கள் காஞ்சு போய் செத்து போனதாக இருந்தால் கூட அதுக்கு திரும்பவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது துளிர்க்க முடியும், அது தலைக்க முடியும், அதோடைய கிளைகள் துளிர்க்க முடியும். எப்போ? 9th verse பாருங்களேன். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். அப்படின்னா அர்த்தம், ஒரு செத்து போன நிலைமை இருக்கலாம், ஆனால் தண்ணி உடைய ஒரு வாசனையும் அந்த தண்ணி வந்து சேர்ந்துச்சுன்னா போதும், அந்த செத்து போன மாதிரி இருந்த அந்த மரத்துக்கு கூட நம்பிக்கை இருக்குது. தண்ணீர் எது கிடையாலும் கர்த்தருடைய வார்த்தை கிடையாலும். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை, எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே மரத்தை போல பஞ்சத்தின் மத்தியில் வெட்டப்பட்டவங்களாவோ, இல்லை நம்பிக்கை இழந்தவங்களாவோ, இல்லைனா ஒரு செத்து போன நிலைமையில, கனவுகள் செத்து போன நிலைமையில, பிஸ்னஸ் செத்து போன நிலைமையில, இல்லைனா திருமணம் செத்து போன நிலைமையில, உங்களுடைய பொருளாதாரம் செத்து போன நிலைமையில் நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தண்ணீர் வந்தால் போதும், திரும்பவும் நீங்க பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். யூ மைட் பி கன்சிடர் டெட், யுவர் லைஃப் மைட் பி கன்சிடர் டெட், யுவர் ட்ரீம் மைட் பி கன்சிடர் டெட் அண்ட் ட்ரை, பட் அட் தி சென்ட் ஆஃப் தி வாட்டர் ஆஃப் தி வேர்ட் யூ கேன் லிவ் அகைன். ஆமென். ஹalleluya. நம்பிக்கை, விசுவாசம், வாழ்க்கை, ஜீவன், ஒரு வல்லமை, இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்குது. ரோமன்ஸ் சாப்டர் 15:4 போட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு நம்பிக்கை கிடைக்குது, ஹோப் கிடைக்குதுன்னு போட்டிருக்குது. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசம் இருக்குது. ரோமன்ஸ் சாப்டர் 10:17 போடுறது, வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் உற்பத்தி ஆகுது. ஆமென். ஜான் சாப்டர் 6:63 போட்டிருக்குது, ஏசுவின் வார்த்தைகளை, ஏசு பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆமென். எபிரேயர் 1:3 அதுடைய 3rd verse போட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. சி, இஃப் யூ ஆர் இன் அ டைம் ஆஃப் ஃபெமைன், நீங்க என்ன பெற்றுக்கொள்ளணும்னா, தனியாக ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவழிக்கிறது நம்ம ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து சொல்லலாம். அப்பா என்கிட்ட பேசுங்க, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா வார்த்தை வந்துருச்சுன்னா ஜீவன் வரும், வல்லமை வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். ஆமென். ஸோ ஈசாக்குக்கு கர்த்தர் முதலாவது பஞ்சகாலத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையில் அவர் என்ன சொன்னார்னா, எகிப்துக்கு போயிடாத,
எகிப்துக்கு போயிடாத. எகிப்துனா டபுள் ஸ்ட்ரெயிட்ஸ்னு அர்த்தம், டபுள் ப்ரெஷர்னு அர்த்தம், நெருக்கமான இடம்னு அர்த்தம், நெருக்கப்படுகிற இடம்னு அர்த்தம், ஒடுக்கப்படுகிற இடம்னு அர்த்தம். ஸோ ஈஜிப்ட் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், பஞ்சகாலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விட்டு கொடுத்துறாத. ஏன்? ஏன்னா பஞ்சகாலத்தில் கவலைகள் நிறையா வரும், பயங்கள் நிறையா வரும். இது எப்போ முடிய போதோ, இல்லை என்றைக்கு தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, எப்போ தான் இந்த சுச்சுவேஷன் மாறப்போதோ. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய பாரத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கவுனிங்க, வேர்வை சிந்துறது ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஒரு விளைவு, சரியா? ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக இமோஷனலாக நம்ம வேர்வை சிந்தின்னு இருப்போம் உள்ளே. அது அது வந்து ஒரு பாவத்துடைய விளைவு. நல்லா கவனிங்க, ஒரு தோட்டத்தில் ஆதாமுடைய பாவத்தினால வேர்வையின் சாபம் வந்துச்சு, இன்னொரு தோட்டத்தில் இரண்டாம் ஆதாம் நமக்காக அந்த வேர்வையின் சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய ரத்தம் எப்படி எப்போ வேர்வையை தொட்டுச்சோ அப்போவே வேர்வை சிந்துற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை மீட் எடுத்திருக்கிறார். எகிப்துக்கு போயிடாதீங்க, டோன்ட் கோ டவுன் டு ஈஜிப்ட், ரெஸ்ட்லே ஸ்டே ஆகுங்க. ஐசையா சாப்டர் 30:15 தேவன் சொல்றாரு, இன் ரெஸ்ட் அண்ட் ரிட்டர்னிங், இன் ரிட்டர்னிங் அண்ட் ரெஸ்ட் இஸ் யுவர் சால்வேஷன். என்கிட்ட திரும்பி வாங்க, ரெஸ்ட் எடுங்க, அங்கே தான் உங்கள் ரட்சிப்பு இருக்குது. கவனிங்க, என்ன அருமையான வார்த்தை இல்லாது, என்கிட்ட திரும்பி வாங்க, ரெஸ்ட் எடுங்க, அங்கே தான் உங்கள் ரட்சிப்பு. அடுத்த சென்டென்ஸ் போட்டுருக்குது, இன் குவாய்ட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த். உங்க பலனே அமைதலா இருக்கிறதும் கர்த்தரை நம்பி இருக்கிறதுல தான் உங்களுடைய பலன் இருக்குது. இந்த பஞ்சகாலத்தில் ஒருவேளை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் சேலஞ்ச் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் மத்தியில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, டோன்ட் கோ டவுன் டு ஈஜிப்ட், ஸ்டே இன் ரெஸ்ட். ஆமென். அப்புறம் அவர் சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, கெரார்ல தங்கியிரு. கெரார்னா என்ன அர்த்தம்? அசை போடுவதுன்னு அர்த்தம், ரூமினேஷன். ஸோ பஞ்சகாலத்தில் அசை போடுவதுன்னா என்ன பதில் அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது முக்கியன்றத அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இட்ஸ் மெடிடேஷன் ஆன் த வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம தியானமாக இருக்கிறது கெரார்ல இருக்கிறதுக்கு ஈக்குவல். அப்ப பஞ்சகாலத்தில் இருக்கிற ஈசாக்கை பார்த்து சொல்றார், கெரார்ல தங்கியிரு. எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து மெடிடேட் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்றவங்க என்ன மாதிரி பஞ்சமாரதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஏன்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன் எப்படி இருப்பானா, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். எல்லாரும் நல்லா கவனிங்க, நீர்கால்கள் ஓரமாய், நீர்கால்கள் அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு இடத்துல காஞ்சு போகலாம், ஆனா பல ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு இடத்துல கதவு சாத்தப்படலாம், பல கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். When you meditate, you have more than one stream of supply. வேலை போயிடுச்சு பதர், பிசினஸ் போயிடுச்சு பதர், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்காம போயிட்டாங்க, வேலை உயர்வு இல்லை, என்னை வந்து ஹோல்டில் போட்டாங்க, என்னை வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுறவனுக்கு பல ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, பல சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். பட் யூ காட் டு ஸ்டே இன் கெரார். ஆண்டுடைய வார்த்தையை தியானம் பண்ணுற அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் தங்கியிருக்கணும். ஒரு அருமையான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அதை ரீசெண்டாக அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது திரும்பியும் எடுத்து அதை நான் அந்த ஸ்டோரி நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நபர் பேர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் காவர். ஓகே, ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் காவருடைய ஸ்டோரி இது. கவுனிங்க, இது வந்து அரௌண்ட் 1860s நடந்த ஒரு கதை. அப்போ தான் அவர் பிறந்தார். அப்போ வந்து இந்த கருப்பர்களுடைய அடிமைத்தனம் இன்னும் இருந்துச்சு, அப்படின்னா ரேசிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அமெரிக்காவில். கருப்பர்களை வந்து கடத்திட்டு வந்து அவங்களை அடிமைகளாக வாங்கிப்பாங்க, அங்கே அடிமைகள் சந்தைகள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் பிறந்திருக்கிறார். அப்போது அநேக இடங்கள் அடிமைகள். நல்லா கோனிங்க, ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு தம்பதியினர்கள் வந்து இவங்களை வேற ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினாங்க. அவர் குடும்பமாக ஜார்ஜ் வாஷிங்டன் காவருடைய குடும்பத்தையே, கருப்பர்களுடைய குடும்பத்தை காசு கொடுத்து வாங்கினாங்களா $700. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வெளியிருந்து வர்ற கேங்ஸ், ரவுடி கேங் என்ன பண்ணிட்டாங்களாம், ஜார்ஜ் வாஷிங்டன் காவரை வந்து அவரை அவருடைய அம்மாவை அவருடைய தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்களா எஜமான் வீட்டிலேருந்து பாருங்க. ஸோ ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்தாங்களா. கருப்பர்களுக்கு வந்து ஸ்கூலில் இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய பெரிய உயர்வுகளான வேலையெல்லாம் கிடைக்காத ஒரு இடம், அவங்களுக்கு வந்து கீழ் ஜாதின்னு பார்க்குற மாதிரியெல்லாம் ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் இவர் வாழ்ந்தார். அதுவும் பாருங்களேன், இவர் அந்த ஏரியாவில் இருக்கும்போது இவர் யாருமே சர்ச்சுக்குள்ளே கூட சேர்த்துக்க மாட்டாங்களாம், பார், சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்களாம், ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்களாம், பப்ளிக் எஜுகேஷன் இவங்களுக்கு க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஆனால் கவுனிங்க, ஸ்கூலுக்கு போனால் கூட கருப்பர்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இழிவான ஒரு ஸ்கூல் இருக்குமா பார், அந்த அவ்வளோ தூரம் ஒரு 16 miles நடந்து போய் அங்கே படிப்பாராம் இவர். அந்த ஸ்கூலில் போனால் அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் இல்லையா, அதுவும் அந்த ஸ்கூல் வந்து நைட்டில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. இப்போ நைட்டில் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற மாட்டு தொழுவத்தில் போய் தூங்குவாராம் பார். இன் அ ஸ்டெப்ட் இன் அ பான்,
வக்கீல்கள்லாம் வைக்கப்படுற இடத்துல போய் தூங்குவாராம். அப்புறம் காலையிலேருந்து வந்து படிப்பாராம் அந்த ஸ்கூலில். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலைமை. பர் அவங்க அவங்களுடைய ஏரியாவில் இருந்த சர்ச்சில் வந்து கருப்பர்களை சேர்க்க மாட்டாங்களாம். ஒரு நாள் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருந்த சிறு பிள்ளைகளை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, அது மாதிரி சர்ச்சுக்கு போயின்னுக்குறோம், அங்கே என்ன பண்ணுவீங்க, அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அங்கே நாங்கள் பைபிள் படிக்குவோம், அங்கே நாங்கள் பாட்டு பாடுவோம்னு உடனே இவர் கேட்டார், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்கன்ட்டு. அந்த சண்டே ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருந்த பிள்ளைங்கள்கிட்ட பேசி இந்த சின்ன பையன் இயேசுவை பெற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய திருப்புமனை. நல்லா கவனிங்க, கஷ்டப்பட்ட நிலைமை, ஆனால் இயேசுவை பெற்றுக்கொண்டார். வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறவராம் பாருங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் கவர்ட். வளர 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 ஆண்டவர் இடத்துல இவர் இவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டாராம். ஹி மெடிடேட்டட் ஆன் த வேர்ட், ஹி ரிசீவ்ட் விஸ்டம் ஃப்ரம் காட். பிளாக் சயின்டிஸ்ட்டுங்களே இவர் தான் ரொம்ப பாப்புலரான சயின்டிஸ்ட். அதுவும் எங்கள் கருப்பர்களை இழிவாக பேசுகிற காலத்தில் இவர் தான் பிளாக் சயின்டிஸ்ட்டுங்களே ரொம்ப கணம் பெற்றவராக இருந்தார். இவர் எவ்வளோ அதிகமான விஷயங்களை கண்டுபிடிச்சார்னா, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளோ அதிகமான ஞானத்தில் வளர்ந்தார்னா, இவரை வந்து பிளாக் லியனார்டோன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே இவர் ரொம்ப தேர்ந்தவராக இருந்தாராம் பாருங்க. பெரிய அளவில் பேர் வாங்கினாராம், முக்கியமாக அக்ரிகல்ச்சரில். ஒரு நாள் இவர் கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஆண்டரை பார்த்து கேட்டார், ஆண்டவர் இந்த யூனிவர்ஸுடைய சீக்ரெட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் அப்படின்ட்டு. இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸுடைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுங்கன்ன உடனே, அப்போ ஆண்டர் சொன்னாரான், யூனிவர்ஸை விடு, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, உனக்கு வேர்க்கடலையுடைய நுணுக்கங்களை டீட்டெயில்ஸையும் அதோடைய அதிசயங்களை சொல்லித்தரேன்னாராம். அவர் சொன்னாராம், யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு, பட் ஐல் கிவ் யூ த சீக்ரெட்ஸ் ஆஃப் பீனட்ஸ் அப்படின்னாராம். ஸோ அந்த கிரவுண்ட் நட்ஸ், இந்த வேர்க்கடலைங்களுடைய ரகசியமா அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. பாரு நடா பெருசாக சொல்வார்னு நினச்சேன், அதான் கள்ளக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிங்க தானே. அந்த வேர்க்கடலையை வச்சு எப்படி 145 பொருட்களை கண்டுபிடிக்கலாம், எப்படி 100க்கும் மேற்பட்ட ஆகார பதார்த்தங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி, நல்லா கோனிங்க, அந்த ரிசர்ச்சை கேட்குறதுக்குன்னே பல தேசங்கள்லேருந்து வருவாங்களாம் பாரு. என்னன்னு தெரியுமா, கிரவுண்ட் நட்ஸ் உடைய வெள்ளாம பண்றதுனால என்ன லாபம் இருக்குது, 145 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாமா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சாப்பிட்ற பொருட்கள் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக அளவில் அவரை ஃபேமஸ் ஆக்குந்து அந்த பீனட்ஸ்ல இருந்து அவர் கொண்டு வந்த அந்த ரிசர்ச் தான். இன்னைக்கு அவருக்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அவர் கொடுத்துருக்குறாங்க, ஹானரரி டாக்டரேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மத எப்படி சொல்றது, ரேசிசம் அதிகமாக இருந்த காலத்திலே ஜொலிச்சவர். காரணம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுறவர். அவர் நிறையா தடவை அவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ்லேயே சொல்லுவார், என்னான்னு, ஏசு கிறிஸ்துவை நம்புறதுனால தான் என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா, சிம்பிள் ஃபெய்த்னால பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் அவர் போதிச்சாருங்களா பாருங்க. ஆக்சுவலாக அவர் சயின்டிஸ்டாக இருக்கும்போது கூட அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பப்போ ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாராம். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுறதுனால நல்ல சக்ஸஸ் நமக்கு வரும். ஏன்னா ஜாஷ்வா 1:8 இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்காக யோசுவா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மோசே இறந்துட்டார். அந்த யோசுவா பார்த்து ஆண்டு சொல்கிறார், இரவும் பகலும் இதில் நீ தியானமாரு, அப்போ உனக்கு நல்ல வெற்றி ஏற்படும். குட் சக்ஸஸ் வில் கம் டு யூ. கம் ஆன், என்ன அருமையான விஷயம் பாருங்க, குட் சக்ஸஸ் வில் கம் டு யூ. நீங்கள் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லிங்கிற, நீங்க கூட ஜாஷ்வா மாதிரி இருக்கலாம், ஆண்டவரே 30 லட்சம் பேர் அவங்கள வழி நடத்தணும், யுத்தங்களை ஜெயிக்கணும், தேசங்களை பிரித்து கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸை பிரித்து கொடுக்கணும், மோசஸ் மாதிரி லீடர் இறந்து போயிட்டார், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது. ஆண்டு சொல்கிறாரு, என்ன பண்ண தெரியுமா, நீ இரவும் பகலும் தியானிக்கணும். எங்கள் ஆண்டவரே டைம் இருக்குது, 30 லட்சம் ஜனங்களுடைய கேஸுங்களை பார்க்கணும், அவ்வளோ தேசங்களை பிரித்து கொடுக்கணும், அத்தனை யுத்தத்தை நான் ஜெயிக்கணும். இந்த எல்லா பிஸி ஸ்கெட்யூல் மத்தியில் ஆண்டு யோசுவா பார்த்து சொல்கிறாரு, நத்திங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, I am too busy to meditate on the word of God. நீங்க சொன்னீங்கன்னா, you will never experience good success. We are never too busy for the word of God. நல்லா ஞாபகம் வச்சுங்க, லபதர் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்போ உங்களுக்கு தான் நிறைய வார்த்தை தேவை. ஓ, இன்னொரு தர சொல்ற கவுனிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது பிரதர் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தான் நிறைய வார்த்தை தேவை. ஏன், அப்போதான் நிறைய ஞானத்தில் வேலை செய்ய முடியும், நிறைய வல்லமையில நம்ம வேலை செய்ய முடியும். ஆமென். அப்போ மூணாவது வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஸ்டே இன் கெரார், கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், 4வது பகுதியா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பேசேஜில் மட்டும் ஆதியாகமம் 26 மட்டும் குறைஞ்சது 5 தடவையாவது ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆண்டர் கான்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருனா, நீ பஞ்சகாலத்தில் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் உன் மேலே பஞ்சத்தில் இல்லை.
ஏன்னா ஆசீர்வாதம் பரலோகத்துல இருந்து வந்தது, பரலோகத்துல பஞ்சம் இல்ல. ஆமே. See, the blessing of the Lord is not undergoing a famine any time. The blessing of the Lord does not change with time. The blessing of the Lord on you does not change with the economy in the world. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உலகத்துடைய பொருளாதார சூழ்நிலையினால, பங்கு சந்தையுடைய சூழ்நிலையினால, இல்ல கொரோனா வைரஸ் சூழ்நிலையினால மாறதே இல்ல. The blessing is always on your life and it is a constant blessing. நான் அர்த்தம், கர்த்தர் உங்க மேல பேசின நன்மையான வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவர் பேசுறார் தெரியுமா? அப்படின்னா இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். You are empowered to prosper when you have the blessing. ஆசீர்வாதம் அர்த்தம் செழிக்கிறதுக்கான வல்லமை. ஆமென். ஒரு கை உயர்த்தி சொல்லுங்க, எந்த நிலைமை இருந்தாலும் செழிக்கிறதுக்கான வல்லமை என் மேல தங்கி இருக்குது. அப்படின்னா என்ன சொன்னீங்க தெரியுமா? ஆசீர்வாதம் என் மேல தங்கிதுன்னு சொன்னீங்க. When God blesses you, He is empowering you to prosper. Amen. பஞ்சத்திலையும் நீங்க செழிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்குது. இன்னைக்கு ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் தேடி நம்ம போயிடலாம், பாசுடைய ஆசீர்வாதத்தை தேடி போயிடலாம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை தேடி போகலாம். நம்ம அவங்களாம் நம்மளை பத்தி நல்லா பேசினா நல்லதுதான், ஆனா அவங்க பேசலன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்க மேல தங்கி இருக்குது. ஹாலேலூயா. சில பேர் ஆசீர்வதிக்கிறாங்களா தபிக்கிறாங்களா தெரியாது, ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க அவங்க. புரியுதுல? சின்ன பையன் போய்க்கிறான் பார், பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே பாட்டி, என்ன ஆசீர்வதிங்க பாட்டி. அதுக்கு பாட்டி பார்த்து மெதுவாக ஓடுறா சாமி அப்படின்ட்டு ஆசீர்வதிச்சுக்குது. பார்த்து மெதுவாக ஓடனா அவன் எங்கே ஜெயிக்கத்தவன், புரியுதா? ஆனாலும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாட்டிமார்களுக்காக, நன்றி, சரியா? ஆனால் ரிட்டன் இவங்க கொடுக்குறது ஆசீர்வாதமாக சாப்பிடமா நம்மளுக்கு தெரியாது. அது அவன் கேட்டுக்கிறான், ஏன் பாட்டி என் மேலே மட்டும் இவ்வளோ பாசமாகறீங்களே பாட்டி, எனக்கு மட்டும் மிட்டாயங்களாம் வாங்கி கொடுக்குறீங்களே பாட்டி, ஆசீர்வதிக்கிறீங்களே ஏன் பாட்டி? அதுக்கு பாட்டி நாளைக்கு நீ தாண்டா ராசானு கொல்லி வைக்கணும். அதுக்கு அவன் நாளைக்கு ட்ரிப்புக்கு போயின்னுக்குறோம் பாட்டி, இன்றைக்கே கொல்லி வச்சுட்டான்ட்டு அவன் கேட்டு போய்க்கிறான், சரியா? ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, மனுஷங்க ஆசீர்வாதம் தராங்களோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்னை ஆசீர்வதிக்காமல் இறந்து போயிட்டாங்க, கவுனிங்க. அப்பா அம்மா மூலமாக நீங்கள் வந்தீங்க, ஆனால் அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் வரல. யூ ஒன்லி கேம் த்ரூ யுவர் பேரண்ட்ஸ், யூ கேம் ஃப்ரம் காட். அப்பா அம்மா ஒரு வேளை ஆசீர்வதிக்கிறதுக்கு மறுத்திருக்கலாம், தவறி இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இவங்க இறந்து போயிருக்கலாம், ஆனால் உங்களை படைச்ச தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்களை படைச்ச தேவன் உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எந்த பஞ்சத்தின் நிலைமையை விட பெருசு. கம் ஆன், இஃப் யூ பிலீவ் இட், சே ஆமென். ஹாலேலூயா. ஆமென். லைவ் சாட்டில் இருந்தீங்கன்னா லைவ் சாட்டில் ஒரு ஆமென் போடுங்க அந்த நேரத்தில். அதுதான் உங்களுடைய சர்ச் பில்டிங். ஆமென். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஸோ த பிளஸிங் ஆஃப் த லார்ட் இஸ் ஆன் யூ. மறந்துடாதீங்க அதை. அஞ்சாவதா என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம பாருங்களேன், நம்ம ஈசா கூடிய வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். பஞ்சத்தில் ஆடு மேய்க்கிறவன் விதைக்கிறவனாக மாறினான். அக்ரிகல்ச்சுரல் ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தார் ஆடு மேய்க்கிறவன். ஆனால் அந்த பஞ்சத்தில் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நான் ஆடு மேய்க்கிறேன் பரவாயில்ல, ஆனால் பஞ்சத்தில் நான் விதைக்கிறேன். ஏன்னா நிறைய நிலத்தை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அந்த நிலத்தை நான் பயன்படுத்தலாம். நிலமே இல்லை அவனுக்கு. திஸ் இஸ் வாட் வி லேர்ன்ட் ஆன் த ஃபிஃப்த் இன் ஆர் ஃபிஃப்த் பார்ட் இன் த சீரீஸ். ட்ரை சம்திங் நியூ. பிஸ்னஸ் மேன் இருந்தீங்கன்னா ட்ரை சம்திங் நியூ. ஆமென். சபைகள் நடத்துறவங்க இருந்தீங்கன்னா ட்ரை சம்திங் நியூ. ஏன்? ஏன்னா புதுசை ட்ரை பண்ணுறதுக்கு துணிச்சல் இருக்கிறவன் தான் வெற்றியை வாழ்க்கையில் ருசி பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஏதாவது வித்தியாசமாக யோசிங்க. இவ்வளோ நாள் ஒர்க் ஆனது ஒர்க் ஆகலை, இவ்வளோ நாள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க, இப்போ அந்த இடத்துல வேலை செய்ய முடியல, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு புது காரியங்களை செய்கிறதுக்கு அவரே உங்களை வழி நடத்துவார். அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம், எது? ஜெரமையா 33:3. ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். படிச்சிடலாமே அந்த வசனத்தை. ஜெரமையா சாப்டர் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஸோ ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறோம், உத்தரவு கொடுக்குறார். ஆனால் என்ன உத்தரவு கொடுக்குறார் பாருங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாரு, பிரச்சனை வந்தால் என்ன தெரியுமோ அதை செய்ய போவோம் நம்ம. வி கோ பேக் டு த ஃபெமிலியர். பேதுரு எப்படி திரும்பி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி, என்ன தெரியுமோ என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் நிறைய டைம் ஆண்டர்கிட்ட வரும்போது அவர் சொல்கிறார், உனக்கு அறியாததும் நீ எட்டாதது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நீ செய்யாததையும் புது புது விஷயங்களும் பெரிய பெரிய காரியங்களை உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட வந்தனா நான் உனக்கு புது காரியங்களை செய்ய வழி நடத்துவேன். கர்த்தர் புது காரியங்களே தேவன். ஆமென். அவர் சொல்கிறார், இதோ நான் புது காரியத்தை செய்கிறேன், இன்னும் நீ அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்றார் ஆண்டவர் ஏசாயா 43:3. காட் இஸ் அ காட் ஆஃப் நியூ திங்ஸ். ஆமென். ஆறாவது பகுதியில் நம்ம பார்த்தோம், போன வாரம் நம்ம பார்த்தோம், பஞ்சகாலத்தில் விதைக்க கற்றுக்கணும். இப்போ விதைன உடனே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அது உண்மையான விதை, ஃபிசிக்கல் சீட், சரியா? ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையில் விதைன்றது வந்து நம்மளுடைய கிரியைகளுக்கு கூட அடையாளமாக இருக்குது. நல்லதை விதைக்கிறவன் நல்லதை பெற்றுக்கொள்கிறான், தவறானதை விதைக்கிறவன் தவறானதை பெற்றுக்கொள்கிறான். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான சத்தியம். இது எதை விதைக்கிறோமோ அத்தான் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில்.
சரியா? இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா விதைக்கு இன்னொரு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அது வந்து பொருளாதாரம்னு சொல்லி கொண்டு வர்றாரு. பணம். See, finances are also referred to as seed in the word of God. So நம்ம கத்துக்கிட்டோம் பஞ்சகாலத்தில் விதைக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. பஞ்சகாலத்தில் பைனான்சஸை விதைக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. பஞ்சகாலத்திலையும் உள்ளத்தை பெருசாக வைங்க, பஞ்சகாலத்திலும் கைகளை திறந்து வைங்க. ஏன், உங்கள்கிட்ட இருக்கிற 1000 or 10000 உங்களுடைய உங்களை போஷிக்க போகிறதில்ல, உங்களை படைச்சதே உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் கொடுக்குறத என்றைக்குமே கம்மி பண்ணக்கூடாது. சரியா? பாரு, என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிற. அவர் சொல்வார், கிரேஸ்வன் நீ என்ன நிலைமையானாலும் கொடுக்குற விஷயத்தில் நீ குறுகிட வேண்டாம், கொடுக்குற விஷயத்தில் நீ உன்னை லிமிட் பண்ணிக்காத, கொடுக்குற விஷயத்தில் தடை பண்ணிக்காத. அது என்ன நிலைமையாக இருக்கலாம், தேவை இருக்கலாம், தேவையில்லாமல் போகலாம், கொஞ்சமாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம், பட் ஆல்வேஸ் பி அ கிவர், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஓப்பன். பஞ்சகாலத்தில் ஃபைனான்சஸை விதைக்கிறதுக்கு எங்கெங்க நம்ம சபைக்கு, நம்ம போதகர்களுக்கு, நம்ம குடும்ப ஜனங்களுக்கு, தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம விதைக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அறுவடை கொடுக்குற தேவன் ஜீவிக்கிறார், அவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ பஞ்சகாலத்தை விதைக்கிற 6 பகுதியும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ரிவைஸ் பண்ணும்போதும் நான் புது புது விஷயங்களை நான் ஷேர் பண்ண முடிஞ்சது. என்ஜாய் பண்ணீங்களே? இன்னைக்கான ஒரு சுருக்கமான டீச்சிங்குள்ளே இப்போ தான் நம்ம கிளம்புறோம். ஆனால் அருமையாக இருக்க போகுது. இப்போ தான் நம்ம நுழையிறோம்னு சொல்கிறோம். சரியா? கிளம்பிடாதீங்க எங்கேயும். இப்போ தான் நுழையிறோம் அந்த டீச்சிங்குள்ளே. வி ஆர் என்ட்ரிங் இன் டு டுடேஸ் டீச்சிங். இப்போ திரும்பி நம்ம ஜெனசிஸ் 26:12 நம்ம வரலாம். சரியா? இப்போ நான் இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறேன் ஒரு சேஞ்ச்காக. இங்கிலீஷ் பைபிளில் போட்டுங்க பாருங்க. Then Isaac sowed in the land in that year. Then Isaac sowed in varum. ஈசாக்கு அந்த நிலத்தில் பஞ்சகாலத்தில் விதை விதைச்சான், ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் Then Isaac sowed in varum. இப்போ தென் என்ன அர்த்தம்? அது ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா ஏற்கனவே நடந்த ஸ்டேட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுடைய கனெக்ஷன் தான் தென் அண்ட். இதை இந்த வார்த்தைங்களாக கன்ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போது ஈசாக்கு அந்த அந்த தேசத்தில் விதை விதைச்சானா, அந் அப்புறம் ஈசாக்கு விதைச்சான் அப்படி தான் நம்ம படிக்கணும். அப்புறம்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ வரலாமா ஜெனசிஸ் 26 வாங்க. ஏற்கனவே 26 தான் நீங்கள் இருப்பீங்க. சரி, படிக்கிறேன். கவனிங்க. 7 வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. அவ்விடத்தில் மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ஏன்? ஏன்னா ரெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஓகே, இஸ் கனெக்டட் டு இஸ் மேரேஜ். தென் ஐசக் சோட். அதுக்கப்புறம் ஈசாக்கு விதைச்சானா, எதுக்கப்புறம் இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன கேஸ் பிரதர்? ஈசாக்கு எகிப்து சாரி கெரார்ல இருக்கும்போது தன்னுடைய மனைவி அழகா இருந்ததுனால தங்கச்சி மனைவியை சரியா, ஏன் இல்லைன்னா என்ன கொன்றுவாங்கம்மா அப்படின்ட்டு. இப்போ இந்த காலத்து புருஷர் நினச்சுங்கிறாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அவங்க என்ன கொள்றது, என் பொண்டாட்டி என்னை கொன்றும் போது இந்த மாதிரி சொல்ல பொறுத்தன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆனால் ரெபேக்காவும் ஒத்துக்கிறாங்க அதை. இவர் என்ன சொல்ல, என் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இவர் இல்லாத விளையாட்டுங்களாம் பண்ணுகிறார், அவங்க ராஜா கண்டுபிடிச்சார். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, ரெபேக்கால் அழகாக இருந்தாங்க. வேறு இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும் நான் விருப்பப்படுறேன். வேதத்தில் எப்போல்லாம் ஒரு தேவ மனுஷரை பார்க்குறோமோ அவங்க மனைவி அழகுள்ளவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க, பைபிளை வேணால் செக் பண்ணி பாருங்க. இஃப் தேர்ஸ் அ மேன் ஆஃப் காட் கிவன், His wife is always beautiful. சரியா? நான் ஒரு தேவ மனுஷன் நீங்கள் நம்பலனா ஒரு நாள் என் ஒய்ஃபை என்னோடய ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் கூட்டு வரலான்னு இருக்கிறேன். ஆனால் எல்லா தேவ மனுஷங்களுக்கும் அழகான மனைவிகள் இருக்கிறாங்க. இல்லை பதர் என் ஒய்ஃபா அந்த மாதிரியெல்லாம் அழகில்லைனா பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது. யூ பி அ மேன் ஆஃப் காட். ஆமென். ஓகே, நீங்கள் ஒரு தேவ மனுஷனாக இருங்க, அது உங்களுடைய ஒய்ஃபுடைய வாழ்க்கையில் தெரிய வரும். சி, திஸ் இஸ் அ பைபிள் பிரின்சிபல். சி, யூ பி அ மேன் ஆஃப் காட் அண்ட் கல்டிவேட் யுவர் ஒய்ஃப். கல்டி விடாதீங்க, கல்டிவேட் யுவர் ஒய்ஃப். அதை அவங்கள பண்படுத்துங்க அவங்களுடைய அழகுக்கும் அவங்களுடைய, ஏன்னா அழகுன்றது வெறும் உடம்பு சம்மந்தப்பட்டதில்லை, அழகுன்றது வெறும் ஒரு பொலிவான மேனியை சம்மந்தப்பட்டதில்லை, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோ இல்லைன்னா ஃபேரவரை சம்மந்தப்பட்டதில்லை. அழகுன்றது உள்ளத்துலேருந்து வர்ற ஒரு சாந்த குணமும் நிறைவான உள்ளத்துலேருந்து ஒரு ஒரு க்ளோரி ஒன்று வெளியே வருது தெரியுமா, ஒரு பொலிவு ஒன்று வெளியே வருது தெரியுமா, அதுதான் உண்மையான அழகு. சரியா? அதை கொண்டு வர்றது யார்? கணவர்கள். இதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இருக்கிறீங்க. பர் The wife is a receiver and she is also a reflector. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. கணவர்கள், திருமண வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான கோட்பாடுகள் இது. மனைவி உங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிறவங்களாக இருப்பாங்க, உங்களை பிரதிபலிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஷீ இஸ் அ ரிசீவர் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ ரிஃப்ளெக்டர். ஒரு ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவர் நல்ல குணமுள்ளவரா இல்லையான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? யூ லுக் அட் இஸ் ஒய்ஃப்.
தான் மனைவியை அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாருனா அவர் ஒரு நல்ல நல்ல மனிதன். தான் மனைவி கான்ஃபிடென்ட்டாக நடக்கிறவங்களாகவும் அழகுள்ளவங்களாகவும் ஒரு சாந்த குணம் உள்ளவங்களாகவும் பொறுமையானவங்களாகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க மாதிரி எப்போவுமே முகத்தில் ஒரு சிரிப்போட ஒரு கண்ணியத்தோட ஒரு ஆனரோடு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா தென் யூ லுக் அட் ஹர் அண்ட் சே ஹர் ஹஸ்பண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் மேன். நல்லா கவனிங்க கணவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் மனைவியை நீங்கள் கவனிச்சுக்கிறது உங்களுடைய அட்வான்டேஜ்க்காக அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஷீ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹூ யூ ஆர். அதனால தான் அப்போ சொல்ற பவுல் சொல்றாரு, the woman is the glory of the man. Glory-ன்ற வார்த்தை வந்து doxa. Doxa-னா image-ன்னு அர்த்தம். She reflects who you are. அப்ப மனைவியை பார்த்து கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம்ல இல்லையா, உண்மையான தேவ மனுஷர்கள் தன்னுடைய மனைவிகளை அழகா பார்த்துக்குவாங்க. இல்லை பதில் அழகா இல்லைன்னா நல்லா கவனிங்க தான். ஏதாவது ஒய்ஃப் சொல்லியிருந்தான் ஹஸ்பண்டை பார்த்து, எங்க உங்களுக்கு என்னுடைய அழகான முகம் பிடிச்சிருக்குதா, இல்லைனா என்னுடைய நீளமான என்னுடைய கூந்தல் பிடிச்சிருக்குதா. அதுக்கு அவர் சொன்னாரா, நீ ரொம்ப ஜோக் அடிக்கிற வரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த மாதிரி கேஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, கல்டிவேட் யுவர் வைஃப். ஓகே, பியூட்டி பார்லர் கொண்டு போங்க, ஷாப்பிங் மால் கொண்டு போங்க. பாரு மனைவிகள் இந்த இது நோட்ஸ் எடுக்காதீங்க இதுக்கு, சரியா, இது எத்து பார் புருஷன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறேன். கல்டிவேட் யுவர் வைஃப்ஸ் பியூட்டி. ஆமாம், ட்ரீட் ஆர் லைக் அ பிரின்சஸ். அவங்கள ஒரு ஒரு ராணி மாதிரி நீங்கள் பார்த்துங்க, ஒரு ஒரு என்ன அருமையான ஒரு பொக்கிஷமாக நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள், யோர் லைஃப் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அது ஒரு சின்னதான ஒரு ஆன் த வேல சொல்லிங்கிற ஒரு வசனம் தான் இதெல்லாம். ஸோ ரபேக்கா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அழகாயிட்டு அழகாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப பயந்துறான், தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிருக்கிறான். பாரு அதனால நான் எடுத்து இந்த ஊர் ஜனங்கள்லாம் தங்கச்சி பாருன்னா அழகாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினுக்கிறாங்க. ராஜாவும் ஒரு கண்ணு வச்சுருக்கிறார், யார் மேலே, ரபேக்கா மேலே. ஒரு நாள் ஈசாக்கு என்ன பண்ணுறார், மனைவிக்கிட்ட விளாட்ற மாதிரி ரபேக்கிட்ட விளாடுங்கும் போது ராஜா கண்டுபிடிச்சார். இப்போ வரலாமா அந்த அந்த இடத்துக்கு, 8 வசனம், அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது, ஒருவேளை பேலஸ் பக்கத்தில் வீடு இருந்துச்சா நம்மளுக்கு தெரியல, ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்படின்னா இவங்க வந்து ஸ்னேக் அண்ட் லாடுறதோ விளையாடின்னு இல்லை, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஏன், ஏன்னா நெக்ஸ்ட் வசனம் பாருங்களேன், ஏன்னா அபிமலைக்கு ஈசாக்கு அழைத்து, அவள் உன் மனைவியாக இருக்கிறாளே, பின்னே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடி இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமலைக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய், ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமக்கவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். ஆனால் இப்படி பண்ணிட்டே நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக எடுத்துட்டு இருந்தோம் அவன் பண்ணாட்டி அப்படின்ட்டு 11 வருங்க, பின்பு அபிமலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். 11 நடந்துச்சு, ரெபேக்காவை ஆனர் பண்ணல யாரு, ஐசக். ரெபேக்காவை மனைவி கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கல. அடுத்தவன் தப்பா பார்த்தனா கூட பரவாயில்ல, ஏன் உயிர் பொழைச்சா போதும்னு நினைச்சான் பாரு தப்பா. So he did not honor Rebecca. He did not protect Rebecca's honor. He did not give her what was due for her as a husband. அவர் வந்து பாதுகாக்கணுமா இருந்துச்சு, ஒரு கண்ணியமா நடத்தணுமா இருந்துச்சு, ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு ஞானத்தோடவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாசத்தோட வழி நடத்தி இருந்திருக்கோம்ல மனைவியை. ஆனா தான் வாழ்க்கையை காப்பாத்திருக்கிறதுக்காக மனைவியை விட்டு கொடுத்துட்டான். ஆனா 11 வசனத்தை நம்ம பார்க்கிறோம், ராஜா திரும்பவும் எல்லாரும் முன்னாடியும் ஐசக்கும் ரெபேக்காவும் கணவன் மனைவி, அவங்க ஒன்னா இருப்பாங்க, அவங்கள நீங்க செப்பரேட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்ட பிறகு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்போ ஈசாக்கு ரெபேக்காவை கணம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஈசாக்கு ரெபேக்காலோட இணைஞ்ச உடனே, ஈசாக்கும் ரெபேக்காக்கு இருக்கிற திருமண வாழ்க்கை ரெஸ்டோர் ஆன உடனே, then Isaac sowed in the land and he reaped 100-fold. Then Isaac sowed and God blessed him. அப்படின்னா அர்த்தம், எப்போ தன்னுடைய திருமணத்தை கனப்படுத்த ஆரம்பிச்சானோ, எப்போ தன்னுடைய மனைவியோட ஒன்று சேர்ந்தானோ, எப்போ திரும்பவும் தன்னுடைய மனைவியை கண்ணியமாக வழி நடத்த அக்கறையோட வழி நடத்தின அவன் தீர்மானிச்சானோ, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக ஒரு வழி ஏற்பட்டுச்சு. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா, when you treat your wife with honor, you are setting up yourself with success, for success. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வியோடு இருக்கிறோம், ஏன் என் பிசினஸ் வளர மாட்டேங்குது, ஏன் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கலாம், ஆர் யூ ட்ரீட்டிங் யுவர் வைஃப் லைக் அ பிரின்சஸ், லைக் ஷீ இஸ் அ பிரின்சஸ். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமா, எங்கெந்தோ வந்துச்சு, எங்கெந்த பிரதர் வந்துச்சு இந்த சத்தியம் இதில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க தானே. ஆவி என்ன அப் தான் நம்மளை அட்டாக் பண்ணுகிறார் இன்னைக்கு, என்னன்னு உன் மனைவியே நீ கணம் பத்த மாட்டேங்கிற, உனக்கு என்ன தெரியா நான் பிஸ்னஸை வளர்க்க வைக்கணும். ஆ, உன்னுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி உன்னுடைய மனைவி, தேவனுக்கு அடுத்ததான் உன்னுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி உன்னுடைய மனைவி,
உன் மனைவிக்கிட்ட நீ நேரத்தை செலவழிக்காம, மனைவியை நீ கண்ணியமாக வழி நடத்தாம, மனைவியை நீ கனப்படுத்தாம எப்படி உனக்கு நான் ஐடியாஸை கொண்டு வர முடியும்? இப்போ நீங்கள் பாருங்களேன், மனைவியை கனப்படுத்தினா, தென் ஐசக் சோட் இந்த லேண்ட் அண்ட் ஹி ரீப்ட் அ ஹண்ட்ரட் ஃபோல்ட். நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன்ட்டேனே, எந்த ஐடியாவும் போடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஆடு மேய்ச்சுன்னுங்கிற ஈசாக்குக்கு விதைக்கிறதுக்கான ஐடியா யார் கொடுத்துருப்பான்றீங்க? புது ஐடியா, புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரெபேக்கா மூலமா அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஐசக்கும் ரெபேக்கா ஒன்னாகிறாங்க, திருமண ரெஸ்டரேஷன் அண்ட் தென் ஐசக் சோடு இந்த லேண்ட். பாருங்க, ரெபேக்கா மூலமா தேவன் ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பாருன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இஸ்மவேலையும் ஹாகாரையும் அனுப்பிவிடுன்னு சொல்லி கர்த்தர் சாரால் மூலமா பேசினார். ஏன்னா இதே வார்த்தையை நியூ டெஸ்டமெண்ட்ல கர்த்தர் சொன்னார்னு இருக்கும். ஆனா நீங்க ஜெனிசிஸ்ல பாத்தீங்கன்னா சாரால் தான் அதை சொல்லியிருப்பாங்க, காட் ஸ்பீக்ஸ் டு யூ த்ரூ யுவர் வைஃப். ஏன் அப்படி ஆச்சரியமா பாத்துக்கிறீங்க? பேசிக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் புது புது ஐடியாஸ் உங்கள் மனைவி மூலமாக தருவார். ஆனால் மனைவிக்கிட்டே ஒழுங்காக இல்லைனா எப்படி பஞ்சகாலத்தை செழிக்க முடியும்? கவுனிங்க, யோர் நியூ ஐடியா குட் பி வித் யோர் வைஃப். ஓகே, உங்கள் மனைவிக்கிட்ட இருக்கலாம். எப்போ திருமண வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஐடியாஸை அவங்கள்ட்ட இருந்து வெளியே கொண்டு வர முடியும். பாரு, ஒரு சில வசனம் உங்களுக்கு படிச்சிட பாருங்களேன். எல்லாருமே நீதிமொழிகள் 18:22 நம்ம வரலாம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையை பெற்றுக்கொள்ளுகிறான். ஓகே, பாருங்க போட்டிருக்கலாம் வசனம். மனைவியை பெற்றுக்கொண்டவன் கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஷீஸ் அ குட் திங். டு யூ நோ தட் யுவர் வைஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இன் யுவர் லைஃப்? ஓகே, இன்னொரு வசனம் படிக்கலாம். இது ஒரு சர்ப்ரைசிங்கான வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 19:16 அதுடைய 14 வசனம் கவனிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதனால தான் நீதிமான்கள் சொத்து சுகத்தை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும். பாருங்க, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் கொடுக்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் இஸ் அ குட் லைஃப் பார்ட்னர், இஸ் அ குட் ஸ்பௌஸ், அ குட் வைஃப். சரியா, உங்க வைஃப் ஒரு கிஃப்ட், ஞாபகம் வச்சுங்க அதை. உங்க வைஃப் எத்தனை வருத்த அதை கிஃப்டா பார்த்துன்னு இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரியா, வைஃப் எத்தனை வர கிஃப்ட் தான் கிஃப்ட்ன்ட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். வைஃபையே ஒரு கிஃப்டா நம்ம பார்க்கலாம், கர்த்தரால் கொடுக்கப்படுற கிஃப்ட். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க பார்க்கலாம். எதையும் சம்மந்தப்பட்டுறார் பாருங்க. 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தினா பண விஷயம். ஆனால் பண விஷயத்தை பற்றி பேசும்போது புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்படின்னா அர்த்தம், பிதாக்கள் உங்களுக்கு வீடும் ஆஸ்தியும் விட்டு போயிருக்கிறாங்களா, நல்லது. ஆனால் பிதாக்கள் உங்களுக்கு வீடும் ஆஸ்தியும் விட்டு போலனா கவலைப்படாதீங்க, புத்தியுள்ள மனைவியை நான் கொடுத்துருக்குறேன். அந்த புத்தியுள்ள மனைவியை நீ கொஞ்சம் புத்திமானா நீ ட்ரீட் பண்ண கற்றுக்கிட்டனா, அவங்க மூலமாகவே நீ சொத்துக்களை சம்பாதிக்க முடியும். கம் ஆன் சம்பாடி. ரியலாகவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. வீடும் ஆஸ்திகளும் பிதாக்கள் தருவாங்க, ஆனால் அவங்க தராமல் போயிட்டாங்கன்னா கவலைப்படாத, புத்தியுள்ள மனைவி இருக்கிறவன் சொத்தை சம்பாதிக்க முடியும். புத்தியுள்ள மனைவி புது புது ஐடியாஸை கொண்டு வருவாங்க. எப்படி ஆடு மேய்க்கிற ஈசாக்கை பார்த்து நீ விதைச்சிருங்க, யாருமே இல்லையே, இந்த நிலத்தை பயன்படுத்திக்கலாமே சொல்லி ஐடியாவை கொடுத்த, என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் ரெபேக்கா கொடுத்துருந்துருக்கலாம். ரெபேக்கா ஐடியாவை கொடுத்து எப்படி செழிப்பு கொண்டு வந்தாங்களோ கணவருடைய வாழ்க்கையில், உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. பாரு, நிறையா கணவர்கள் நம்மலாம் எப்படி தெரியுமா, நம்மலாம் ரொம்ப ஃபன்னி, நம்ம ரொம்ப வேடிக்கையானவங்க. என்னென்னா பல வருஷமாக பொண்டாட்டி சொல்லிருப்பாங்க ஐடியாவை செய்ய மாட்டோம், அதே ஒரு 5,000 ரூபாய் கட்டி ஒரு செமினாரில் உட்காந்து ஒருத்தன் டை கட்டின்னு வந்து சொல்லுவாங்க பாரு, அந்த ஐடியா வந்து செஞ்சுருப்போம். வைஃப் சொல்லுவாங்க, இதை தான் நான் பல வருஷமாக சொல்லுகிறேன், இதுக்கு நீ 5,000 ரூபாய் கட்டின்னு வந்து கற்றுன்னு வந்தியான்னு பாங்க பாரு. இல்லை, வி கோ டு அ செமினார் அண்ட் ரிசீவ் ஐடியாஸ் தட் அவர் வைஃப்ஸ் கிவ் அஸ் ஃபார் ஃப்ரீ. இன்னைக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் சொத்து சேர்க்கறதுக்கான ஐடியாவை கொண்டு வர்றதுக்காக ரெபேக்காவை கர்த்தர் பயன்படுத்த மாதிரி உங்கள் மனைவியை பயன்படுத்த முடிப்பார். ஆண்டவர் வந்து மனைவிகளை சகாயம் பண்ணுறதுக்கு தானே கொடுத்தாரு, ஷீஸ் அ ஹெல்பர். ஆமாம் பதர் ஹெல்பராங்க காலையிலே வந்து வேறு இங்கிலீஷ்க்கு வரலாம், ஷீஸ் அ ஹெல்பர். ஆனால் அவங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். பார், நிறைய பேர் நம்மளோட ஃபைனான்ஷியல் விஷயங்களை மனைவிக்கு சொல்கிறதே இல்லை. ஏன், சில பேர் பணத்தை எடுத்துகிட்டு வந்து மனைவிட்டு கொடுக்குறதே இல்லை, நீ செலவு பண்ணு, நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்லிங்கிறேன், பொதுவாக பேசிட்டு இருக்கிறேன். நல்ல ஆவிக்குரிய மனைவிகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனைவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாகவும் அந்நிய பாஷையில் பேசுகிறவங்களாகவும் தெளிவானவங்களாகவும் புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன் உங்கள் பண விஷயத்தை உங்கள் மனைவி கையில் கொடுக்கக்கூடாது? கிவ் இட் ஆல் டு ஹர் லெட்டர் மேனேஜ், ஷீ இஸ் அ ஹெல்பர் ஃபார் காட் சேக்ஸ், யூஸ் ஹர் ஹெல்ப். மனைவியோட சகாயம் மனைவிகள் சொத்து சம்பாதிக்கிற அபிஷேகத்தை அதிகமாக்குவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் a very different teaching, I know.
இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றவனா மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் இதை பார்க்கறவனாவும் நான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனைவிகள் சொத்து சேர்க்கிற அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில அதிகமாக்க அவங்க வல்லமையுடையவர்களா இருக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் திருமணமான ஆண்கள் திருமணம் ஆகாத ஆண்களை விட ஆரோக்கியமானவங்களாவும் செழிப்பானவங்களாவும் இருக்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றேன், மேரீட் மென் ஆர் மோர் ஹெல்தி அண்ட் வெல்தி தென் அன்மேரிட் மென். காரணம் என்ன தெரியுமா, அவங்க மனைவிகள் சொத்து சேர்க்கிற அபிஷேகத்தை அவங்க வாழ்க்கையில அதிகமாக்குனாங்க. தே இன்க்ரீஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் மேக்கிங் வெல்த் இன் யோர் லைஃப். ஓகே, ஸோ மனைவிகள் பெரிய வகையில் அபிஷேகத்தை அதிகமாக்குறாங்க. வேதத்தில் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கலாம்ல. இப்போ இந்த இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஜெனசிஸ் சாப்டர் 2 வாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 2 இன்னைக்கு கடைசி பகுதின்றதுனால ஒரு சில ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், ஆனால் இது ஒரு நிறைவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஜெனசிஸ் சாப்டர் 2, இப்போ ஆதாம் மட்டும் இருக்கிறார் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆதாம் மட்டுமே இருக்கிறாரு. சாப்டர் 2 அண்ட் வர்ஸ் நம்பர் 15 பாருங்க, ஆதாம் மட்டும் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸோ ஆடம் சிங்கிளா இருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு பகுதியை கொடுத்தாரு, ஒரே பகுதி. எந்த பகுதி அது? ஏதேன் தோட்டத்தை மட்டும் பார்த்துக்கனார். இப்போ ஆதாமும் ஏவாலும் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு கணவன் மனைவியா இணைஞ்சிட்ட பிறகு இப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசுற வார்த்தைக்கு போலாமா? இப்ப ஜெனசிஸ் 1:26 வாங்க, ஜெனசிஸ் 1:28 வாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஜெனசிஸ் 1:28 வாங்க. இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஏன் நம்ம 27ல இருந்தே வரலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ ஆணும் இருக்கிறாரு பெண்ணும் இருக்கிறாங்க. இப்போ ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பேசுறாருன்னு பாருங்களேன், 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வெயிட் அ மினிட், ஆதாம் மட்டும் இருக்கும்போது ஏதேன் தோட்டம் மட்டும்தான் உன் கை கீழே, ஆனால் ஆதாமும் ஏவாளும் வந்து நிற்கும் போது ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வதி சொல்றாரு, இந்த முழு பூமியவே உன் கையில் கொடுக்குறேன். ஆதாமை பார்த்து சொல்றாரு, ஆதாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஏவாள் இல்லை, அதனால ஏதேன் மட்டும் தான். ஆனால் இப்போ மனைவி வந்துட்டாங்க, ஆளுகை செய்கிற அபிஷேகம் அதிகமாயிருச்சு. நவ் யூ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட், தி கம்ப்ளீட் அர்த், முழு பூமியவும் நீ ஆளுகை செய்ய முடியும். சி ஹிஸ் அனாயிண்டிங் இன்க்ரீஸ்ட். ஓகே, இஸ் அனாயிண்டிங் இன்க்ரீஸ். இன்னும் ப்ரூஃப் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். ஆதாம் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வச்சுனே வந்தான் பார், ஃபைனலாக அவனுக்கு ஜோடி எதுவும் இல்லை. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு மிருகமும் ஜோடி ஜோடியாக தான் வந்துச்சு. சிங்கமும் மிஸ்ஸஸ் சிங்கமும் வந்துச்சு, புளியும் மிஸ்ஸஸ் புளியும் வந்துச்சு, எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்தாங்க, பேர் வச்சுனே இருக்கிறான். ஆனால் இவனுக்கு மட்டும் இவன் நினைக்கிறேன்டா எல்லாம் ஜோடி ஜோடியாக வருது, எனக்கு மட்டும் ஜோடியே இல்லையன்ட்டு அவன் நினைக்கிறான் பார். எனக்கு மட்டும் யாருன்னு உடனே ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே நாள் தான் ஆண்டவர் அவனை தூங்க சொல்லி அவன்கிட்டருந்து ஆண்டவர் ஒரு விழா எலும்பு எடுத்து ஏவாளை சிருஷ்டித்து கொண்டு வரார் பாருங்களேன். ஏவாள் வந்த உடனே வசனம் போட்டிருக்குது, ஆதாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி மிருகங்களுக்கு பேர் சூட்டுனான் அவ்வளவுதான், ஆனா ஏவாள் வந்த உடனே ஆதாம் அபிஷேகத்துல இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். பிஃபோர் ஹி வாஸ் ஒன்லி நேமிங் அனிமல்ஸ், பட் நவ் ஹி ஸ்டார்டட் ப்ராஃபஸிங். அவன் அனாயிண்டிங் அதிகமாச்சு. எதை வச்சு பதில் சொல்றீங்க, அவன் ப்ராஃபஸி சொன்னான் அப்படின்ட்டு எதை வச்சு? ஏன்னா ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் சொல்றாரு, இது நிமித்தம் ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு மனைவியோடு இணைஞ்சிருப்பான். ஸ்டாப் பண்ணுங்க அங்கே. அப்பா அம்மா பற்றி பேசினுங்கிறான் ஆதாம், ஆனால் அவனுக்கு அப்பான்னு யாருமே இருந்ததில்ல, அவனுக்கு அம்மானு யாருமே இல்லையே. இயற்கையா அப்பா அம்மாவை பார்க்காத ஒருத்தன் அப்பா அம்மாவை பற்றி பேசினானா, அது பேர் தான் தீர்க்க தரிசனம். பார், ஆதாம் நம்மளை மாதிரி பிறக்கலையே, அப்பா அம்மாவுக்கு பிறக்கலையே, அவன் உருவாக்கப்பட்டான் தானே. அப்போ ஆதாமுக்கு தொப்புள் இருந்திருக்குமா? பரலோகத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ பரலோகத்துக்கு எப்படி போதர் நான் போகிறது? இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க, எப்படியாவது சால்வேஷனை பிரசங்கம் பண்ணணும், தொப்பில் வச்சு கூட சால்வேஷனை பிரசங்கம் பண்ண முடியும், சரியா? ஆனால் ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே ப்ராஃபட்டிக்கலாக இறங்கிடுறான் பார், ஒரு போயட்ரிக்குள்ளே இறங்கிடுறான். அப்பா அம்மானா இருந்தானே தெரியாதவனுக்கு, ஆனால் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு மனைவியோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடு அப்போவே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. தேவன் சொன்னார், இது நிமித்தம் ஒரு மனுஷன் மனைவிட்டு மனைவியோடு இணைஞ்சிருக்கணும், அப்பா மட்டும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆதாம் சொன்ன வார்த்தையை ஏசு தேவன் சொன்னார்னு கோட் பண்ணுறார். பிகாஸ் திஸ் வாஸ் அ ப்ராஃபஸி. பைபிளில் முத முதல் ப்ராஃபெட்டுன்னு யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? ஆபிரகாம. ஆனால் முத முதல் ப்ராஃபஸி சொன்னது யாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஆதாமே ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறாரு. ஆடம் பிகேம் அ ப்ராஃபெட் வென் ஈவ் கேம் இன் டு ஹிஸ் லைஃப். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்க.
நல்ல மனைவிகள் உங்க வாழ்க்கையில நியூ ஐடியாஸ கொடுத்து பிசினஸை வளர்க்க வைக்கிறது மட்டும் இல்ல, உண்மையா நல்ல மனைவிகள் உங்க வாழ்க்கையில உங்களுடைய நல்ல மனைவி, ஆவிக்குரிய மனைவி சொத்து சேர்க்கிற வல்லமைய அதிகமாக்குவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பஞ்சகாலத்துல உங்க மனைவியோட இருக்கிற உறவை அதிகமாக்குறதுக்காகவும் அதுல நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு முடிவெடுங்க. கணவர்கள் நல்லா கவனிங்க, உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை போன உடனே வேலை போயிடுச்சே நீங்க நினைக்கலாம், ஏன்னா சம்பளம் கம்மியானோன்னு சம்பளம் கம்மியாயிடுச்சேன்னு நினைக்கலாம். ஆனா உங்க மனைவியை செலிப்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில சொத்து சேர்க்கறதுக்கான அபிஷேகத்தை அதிகமாக்குவார், பெரிய காரியங்களை செய்வார். திஸ் வாஸ் அ சீக்ரெட். This is a secret. இது நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த பேசேஜ்ல இருந்து நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார், How you treat your wife is key to how you will gather wealth. How you make wealth is dependent on how you treat your wife. மனைவியை கனப்படுத்துங்க, மனைவியோட சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவங்களோட இணைஞ்சிருங்க, அவங்கள நம்புங்க, அவங்கள்ட்ட இருந்து ஐடியாஸை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில சொத்து சேர்க்கிற வல்லமையை அதிகமாக்குவாங்க. ஆமென். மனைவிகள் என்ன கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவனிங்க, ஆண்டவங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்க. கணவரை என்கரேஜ் பண்ணுங்க, கணவரை மோட்டிவேட் பண்ணுங்க, அவருக்கு ஒரு பலனை கொண்டு வாங்க, அவர் வாழ்க்கையில கிருபையை பேசுங்க, அவர் வாழ்க்கையில இளைப்பாறுதலை பேசுங்க. உங்க கையில ஒரு பெரிய தேவ மனுஷன் உருவாகிறது, அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்காரு, உங்க கையில கொடுத்துருக்காரு. ஆமென். நான் கேள்விப்பட்டேன் பாருங்க, ஒரு நாள் கணவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப துக்கமா சொன்னாராம், இந்த மாசத்துடைய டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, நாளைக்கு தான் கடைசி நாள், எனக்கு $100,000 ப்ராஜெக்ட் கிடைச்சே தீரணும், இல்லைனா நான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, என்னுடைய வேலை எல்லாமே ஒரு கேள்விக்குறியில் போயிடும் அப்படின்னு. அடுத்த நாள் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது மனைவி அந்த கணவரை பார்த்து சொன்னாங்களாம், இன்னைக்கு நாள் முழுவதும் தேவன் உங்களை நேசிக்கிறாருன்றதை ஞாபகப்படுத்துங்க, கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு சொன்னாங்களாம் பாருங்க. ஓகே, நல்ல மனைவிகளுக்காக நன்றி இல்லையா. இவங்க சொன்னாங்களாம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்ற மட்டும் ஞாபகப்படுத்திட்டேருங்க, நானும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அன்னைக்கு போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார், காலையிலேருந்து நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. மத்தியானமா கணவர் மனைவிக்கு கால் பண்ணி சொன்னாராம், நீ சொன்ன மாதிரியே கர்த்தருடைய அன்பை நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்காக ஜெபம் பண்ணதுக்காக நன்றி. விஷயம் நான் தெரியுமா, மத்தியானமா ஒரு கிளையண்ட் உள்ள வந்து கரெக்டா $100,000 ப்ராஜெக்டை என் கையில கொடுத்துட்டாரு, நான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறார். ஹாலேலூயா. When you treat your wife in the good way and wives, when you minister to your husband, பஞ்சகாலமே வரட்டுமே, சொத்து சேர்க்கிற வல்லமை அதிகமாகும், சொத்து சேர்க்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு இந்த சீரீஸால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கமான், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில வர்த்திக்க செய்வார். கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடிய வண்ணமாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபாந்தேரே போ சக்ர பாதா ரபாலாந்தூனா எனக்கு ஒரு வார்த்தை வேணும் டாடி, வார்த்தையை பேசுங்க. நான் எகிப்துக்கு போக மாட்டேன், நான் ரெஸ்டுக்குள்ள இருப்பேன் ஆண்டவரே. அப்பா நான் கெரார்ல தங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் புது புது காரியங்களை ட்ரை பண்ண போறேன், ஆசீர்வாதம் என் மேல தங்கி இருக்கிறத நான் உணர்றேன். பஞ்சகாலத்துல நான் பொருளாதாரத்தை விதைக்குவேன், அது மட்டும் இல்ல என் மனைவியை நான் கனப்படுத்துவேன், என் மனைவியோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், பைனான்சியல் பிளான்ஸ்ல என் மனைவியை நான் இன்வால்வ் பண்ணுவேன், அவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்றதுல நான் என்ன தாழ்த்திக்க போறேன் ஆண்டவரே, அவங்களோட இணைஞ்சு நான் ஜெபம் பண்ண போறேன், என் மனைவியோட இணைஞ்சு என்னுடைய சொத்து சேர்க்கிற அபிஷேகத்தை நான் வர்த்திக்க பண்ண, நீங்க வர்த்திக்க பண்ண போறீங்கப்பா. ஓ ராபாம் தேரே போ சக்ரா பாதா ராபாலாம் தூணா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கமான், மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆவியானவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க கையில கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் எடுத்துங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துங்க. ஒரு அற்புதத்தின் நேரத்தில் நம்ம கிளம்பிடு, நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இட்ஸ் அ டைம் ஆஃப் மிரக்கிள். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், அப்பா நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அபிஷேகத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் சுகமா இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் இந்த கொள்ளை நோய் என்ன நெருங்காது, இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கிறோம். இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க, கையில் எடுத்துட்டு அதை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் ஆரோக்கியமா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம்
எல்லா நன்மைகளும் எனக்கு வந்து சேரும். இயேசுவின் இரத்தத்து நிமித்தம் இந்த பஞ்சகாலத்திலும் நான் நல்லா செழிக்க முடியும். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்து நிமித்தம் என் திருமண வாழ்க்கை சுகமாகவும் ஆரோக்கியமா இருக்க போகுது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய இரத்தத்தை. நன்றி ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி நேரம் அந்நிய பாஷைகளை நன்றி செலுத்தலாமா நம்ம எல்லாருமே. ஊராலாம் தேரே போஷா கரா நான் பாபா. அடுத்த 20 செகண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போது நான் நம்புகிறேன். அப்பா இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். பஞ்சகாலம் எங்களை நெருக்கடியில் கொண்டு போயிடக்கூடாது. பஞ்சகாலத்தில் நாங்கள் செழிக்கிற ஜனங்காண்டவர், எங்களை நீங்கள் உயர்த்துற தேவன் ஆண்டவர், எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர். உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்மைகளால் நிரப்புங்க, நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க ஆவியானவரே. ஓ ராமாம் தேரே போ சக்ரா பாதா ராபாலான் தூணா. நன்றி ஆவியானவரே, நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பரிசுத்தராண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இங்கே கவனிச்சிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உங்கள் கிருபையை கொடுங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த சீரீஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. எல்லா வெளிப்பாடுகளை கொடுக்குறவர் நீங்கள் மட்டும்தான். எங்கள் உள்ளங்களை தொடுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. சமாதானத்தாலும் கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. கூடவே இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வத்து, நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம் வாழ்க்கையில் தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவ நாமத்தில், இயேசுவ நாமத்தில் நன்றி செலுத்திருங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த சீரீஸால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இந்த 7 டீச்சிங் ஒரே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரே நான் தொடர்ந்து இதை நல்லா கவனிங்க. இந்த பஞ்சகாலத்தில் நீங்கள் செழிக்கிறது நிச்சயம். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமானது. ஆமென். ஸோ கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசியிருந்திருப்பார். உங்களுக்காக நான் எப்பவுமே ஜாப் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆமென். ஸோ மீண்டும் ஒரு புது டீச்சிங்கோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.